பொரியல் கேரட்டையும் பீன்ஸையும் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல பொரியல் பண்ணலாம்ன்றத நான் இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கிச்சனுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஆனியன்ஸ், பெரிசா இருக்க ஆனியன்ஸ் எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கல்லுப்பு, சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூனு, கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூனு, ஒரு எட்டு பச்சை மிளகாய் கீணி வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மூணு மூணு ஸ்பூன் சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து திட்டத்திட்ட 3/4 கேஜ் பீன்ஸ் எனக்கு 3/4 கிலோ இருக்குது. நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3/4 கிலோ பீன்ஸ்க்கு 1 கேஜ் கேரட் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் 1 கேஜ் கேரட் எடுத்து அந்த தூளெல்லாம் சீவ் நீக்கிட்டு இந்த உள்ளே இருக்க ஃபல்ஸ் மட்டும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயும் கேரட்டு கொஞ்சம் அதிகமாகவும் பீன்ஸ் வந்து 1 பங்கு கம்மியாகவும் தான் போடணும். தேங்காய் வந்து 1/2 முடி தேங்காய் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு ஓட்டு மிக்ஸியில் ஓட்டி வச்சுருக்கேன். இதுதான் கேரட் பீன்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சீரகம் இது. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 3 ஸ்பூன், மொத்தத்தில் 6 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எக்ஸ்ட்ராவே நான் போட்டிருக்கேன். அப்போ தான் வாயில் கடிப்படுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பருப்பு. பச்சை மிளகாய் வந்து ஒரு 8 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கீனி நடுவில் நடுவில் கீனி போட்டுக்கோங்க, அப்போ தான் காரம் நல்லா இறங்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். இப்போது ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து நான் 2 ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். ஆனியன்ஸ் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கேன். ஆனியன்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். இந்த பொரியல் பொறுத்த மட்டும் பசங்க காரம் இல்லாததுனால ஈஸியாகவே சாப்பிட்ருவாங்க. நம்ம இதுக்கு காரம்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் காரம்தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த பொரியல் பொறுத்த மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செய்யுங்க. நம்ம உப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம எப்பயுமே பொரியல் செஞ்ச உடனே சூடாக இருக்கிறப்ப ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கனாலே பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் நான் எப்போ இந்த பொரியல் செஞ்சாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் செய்வேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். டைம் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் லன்ச்சு சாப்பிட்டு மீந்துட்டால் கொஞ்சம் சட்டன் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணுறதுனால சீக்கிரம் கெட்டுடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இப்போது இந்த ஸ்டேஜில் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். பீன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்குங்க. பீன்ஸ் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் நம்ம கேரட் ஆட் பண்ணணும். எப்பயுமே கேரட்டை விட பீன்ஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால பீன்ஸ் ஆட் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கேரட் ஆட் பண்ணுறேன். எப்பயுமே இந்த பொரியல் பொறுத்து மட்டும் ஒரு சிலர் குக்கரில் கூட வைப்பாங்க. நம்ம குக்கரில் வச்சோம்னா இந்த அளவுக்கு தனித்தனியாக வர்றதில்லை. நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டிங்கன்னா கைவிடாமல் நமக்கு ரெண்டுமே சீக்கிரமே வெந்துடக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ் தான். பாருங்கள், தண்ணி எதுவும் போடலை நான், தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணல. இந்த அப்படியே நான் கவர் பண்ணியாச்சு, மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஒரு 3 செகண்ட் ஆர் 4 செகண்ட்லேயே நமக்கு இந்த மாதிரி பாயில்டாயிடும். நல்லாவே வெந்து வந்துடும். நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்ட்டு இல்லை, நம்ம கேரட் பீன்ஸ் அலசி வைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணியிலேயே அது வதங்கிடும். பாருங்கள், நான் ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பொரியல் ஒரு நாளைக்கே பத்தவே பத்தாது. ஒரு வேளைக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோட கூட கூட நம்ம இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை, நம்ம தண்ணியே ஆட் பண்ணல. பட் கான்ட்ராஸ்டாக பார்க்கறதுக்கு கலர் பாருங்கள் எவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் வந்து துருவியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸியில்
நம்ம கிரைண்ட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்தாலுமே கிரைண்ட் பண்ணி சேர்த்தாலுமே எனக்கு ஒன்றும் டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால நான் எப்பயும் எல்லா பொரியலுக்குமே இந்த மாதிரி மிக்சியில் ஒரு சின்னதாக ஒரு பல் ஸ்வீட்டு நான் போட்டுருவேன். டேஸ்ட்டு சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான. இதை வந்து ஒரு 2 செகண்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 2 செகண்ட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த தேங்காயும் ஹீட்டோட கலந்துடும், நமக்கு சீக்கிரம் வந்து கெட்டு போகாத இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சுவையான ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய கான்ட்ராஸ்டான கேரட் பீன்ஸ் பொரியல். சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைப்படல, அதுலேயே வெந்துடுச்சு. அவ்வளோதான் சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரெசிபி எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கேரட் பீன்ஸ் பொரியலாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா அனூஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்